நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் கூட்டு பார்க்க போறோம். எப்படி பார்ப்போம், இது கால் கிலோ கத்திரிக்காய் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் கால் கிலோ கத்திரிக்காய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மல்லி, மஞ்சள் தூள் கொஞ்சம், ஒரு டீஸ்பூன் போதும், பெப்பரும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க ஒரு பவுடரு, இது 2 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. இது மல்லித்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது கால் கிலோவுக்கு தான் தேவையானது சொல்கிறேன், நீங்கள் அரை கிலோ போகிறதா இருந்தால் அது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ கத்திரிக்காய் கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணணுன்னா நீள் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நீள வாக்கில் கட் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும், குட்டி பசங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா முக்காசி இதை யாரும் சாப்பிட்றதில்ல. பட் இப்படி இப்படி நான் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். கத்திரிக்காய்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுற வேலை தான், 5 மினிட்ஸில் அதோட வேலை முடிஞ்சிடும். 5 மினிட்ஸில் இந்த சமையல் வந்து ரெடி பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சு வச்சு இதுக்கப்புறம் நம்ம பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன், எண்ணெய் கொஞ்ச நேரம் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சிட்டோன்னா தரப்பில் போட்டுக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே அதை வதக்கணும், அதனால் உடனே உடனே போட்டுருங்க. அதுக்கப்புறம் பெப்பர் சொல்லியிருந்தால பெப்பர் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் லாஸ்ட்டாக மொத்தமாக போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இதுக்கு வேணும் நீங்கள் ஆனியன் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த எண்ணெயில் இது கொஞ்சம் நேரம் ஒரு 1 மினிட் போதும், அது நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு இதில் வேணும்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப அர்ஜென்ட்டாக வேணும்னா இது நார்மலாக இப்படி போட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க. உளுந்து கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆட் ஆகிட்டோன்னே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கத்திரிக்காய் உள்ள போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எல்லாம் அதில் இருக்கிற கிரேவி எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் இன்னும் ஒரு ஸ்பூன் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆயில் நிறைய ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், உங்களோட இதுதான். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கேற்ற கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சா கூட ஓகே, இல்லை நார்மலாக நீங்கள் இப்படி நம்ம கை வச்சு கிண்டிகிட்டே இருந்தாலும் ஓகே தான். ஸோ இது நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தால் நல்லா வதங்கிடும், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபினிஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லைட்டாக இதுக்கு மேலே கொத்தமல்லி தூள் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சுவையான ஈஸியான கத்திரிக்காய் பொரியல்.